அப்பா நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாரு என்ன, இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்களே பாத்துக்கிட்டோம், நான் இனிமே தலையிட போறதில்ல. வீட்டுக்கு மூத்தவர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? உங்களுக்கு எதுவும் தெரியாதுமாமா, ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருந்தா அதுக்கு என்ன அர்த்தமாமா? நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கோமாமா, எங்களால எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல, ஆனா அவளால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமாமா. அப்பானா அப்படிதான், பொம்பளை புள்ள மேல கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துல பேசுறதுதான். இப்ப நான் இல்லையா, உமா என்ன செஞ்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேனா? நீங்க என்னமாமா உமா கூட போய் அவளை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உமா இப்படியா இருக்கா? அவ உங்க மரியாதை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கிறாள்ல. காலையில அவ கிளம்பும் போதே சரியில்லமாமா, நான் அப்பவே சொல்றேன், கூட ரெண்டு செயின வேற போட்டு விட்டு அனுப்புறாங்க. இந்த குடும்பம் எங்க போய் சொல்றது? பவுன் விக்கிற விலைக்கு உழைக்கிறவனு தானே அதோட அருமை தெரியும். உங்க கோபம் நியாயம்தான், நான் தப்பா சொல்லல, ஆனா நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தானே அது அவமானம். அதான் கேவலப்பட போறோம்னு தெரிஞ்சு போச்சேமாமா. அதெல்லாம் இல்ல, இப்ப நினைச்சா கூட நம்ம பொண்ண கண்டுபிடிச்சு கூட்டு வந்து சத்தம் இல்லாம வேலையை முடிக்க முடியும். அது எப்படி மாமா? போலீஸ் கிட்ட போலாமாப்ல. போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் நம்மாளுதான், சொன்னா வெளியே தெரியாம நம்ம பொண்ணு பேரு வெளியே வராம சீக்கிரட்டா முடிச்சு கொடுத்துருவாரு. நல்ல யோசனை தான் மாமா, அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுவா. பண்றேன் மாப்பிள்ள, இருங்க. உங்க அப்பா தான் பழைய காலத்து ஆளு மாதிரி கண்ண மூடிக்கிட்டு பொண்ண நம்புறாரு, போலீஸ்னா விட்டுருவாரா? இருந்தாலும் அது இல்ல மாமா, என்ன பிரச்சனை என்ன கோவம் இருந்தாலும் அதுக்காக அப்பா கிட்ட சொல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோமா? ஆமா மாமா. அவர் வந்து கேட்டா நான் தான் பேசுனேன்னு சொல்லிக்கிறேன், நம்ம பொண்ணு பேர் எப்படியும் வெளியே வர போறது இல்ல, அப்புறம் என்ன? அப்படி மலர் திரும்ப வந்துட்டா அர்ஜுனுக்கே கட்டி வைப்பீங்களா மாமா? எப்ப அர்ஜுனோட இந்த வீட்டுக்கு படியேறி வந்தனோ அப்பவே மலர் எங்க வீட்டு பொண்ணுதான், அதனாலதான உங்க கூட வந்து போய் விசாரிச்சுட்டு வா. அம்மா, அவன் பேர் என்ன சொன்ன? பாண்டி சார். சரி, போய் கேட்டு வா போ. யோ வாயா. தெரியும் போன கூப்பிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. சார் என்னையா சார் கூப்பிட்டீங்க? நான் வேற யாரையே கூப்பிட்டீங்க நினைச்சேன் சார். எங்கடா போயிருக்கான் அண்ணன்? டேய் பதில் சொல்றா சொல்றா. சார் அண்ணன் எதுவும் சொல்லல, வெளியே போறேன், கடையை பாத்துக்கிட்டா பச்சைக்கிளி மட்டும் தான் சொல்லிச்சு சார். ஓ, பச்சைக்கிளியா உன் பேரு? ஆமா சார். உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா, என்கிட்ட போய் சொல்றியா? சார் அண்ணன் காலையிலே கடைக்கு வந்து வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு போச்சு சார். ஒரு கல்யாணத்துக்கு போற மட்டும் சொல்லிச்சு சார். அது மட்டும் இல்லாம போன்ல யாருக்கிட்டயோ ரிஜிஸ்டர் மேரேஜ்னு பேசியிருந்தார் சார். எங்க யாருக்கு எப்போன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். சார் சார் எங்க சார் கூட்டு போறீங்க சார்? எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். ஐயா கிட்ட சொல்ற. சொல்லுங்க சார், என்ன மாட்டினாங்களா? எங்க சார், அவன் கடையில இல்ல. கடையில இருக்கிற பையனை விசாரிச்சா ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் சொல்றான், மத்த விவரம் ஒண்ணும் தெரியல சார். அப்ப ஒண்ணு பண்ணுங்க சார், நேரா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்லுங்க. இது அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்ல.
ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய், அவன் வீடு எங்கடா இருக்கு? சார், அந்த காளியம்மா கோயிலாண்ட சார். யோ கான்ஸ்டபிள் ஐயா, இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிங்க ஐயா, எப்ப கூப்பிட்டாலும் என்கொயரி வரணும். போ, கடைக்கு போ. சரி சார, வர சார். ஏரியா யோ போய். எங்க போனீங்க? அது மலரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்தோம்மா. என்ன சொன்னாங்க? அவங்களும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? இவ ஒருத்தி அங்க மண்டபமே இல்லன்றாங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? கல்யாணத்துக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க பத்திரிகை கையில எடுத்துட்டு போனீங்கல்லம்மா, என்னதம்மா ஆச்சு? அந்த பேர்ல அவங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வீட்ல நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பா, எங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களப்பா. இப்ப வாச்சும் நாங்க சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல? இல்ல, இப்பவும் நான் என் பொண்ணதான் நம்புறேன். சம்பந்தி, நீங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் புரியுது, ஆனா கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கிற உண்மைய நீங்க நம்பித்தான் ஆகணும். இல்ல சம்பந்தி, இது உண்மை இல்ல. என் மலர் போன மாதிரியே என் பொண்ணா இந்த வீட்டுக்கு திரும்பி வரதான் போறா, அதான் உண்மை. அப்பா, தயவு செஞ்சு சொன்ன கேளுங்கப்பா. அவ வரமாட்டா, அவ அந்த பாண்டியோட ஓடி போயிட்டா. ராஜா, தப்பா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின தோளுக்கு மேல வளர்ந்த பையன் கூட பாக்க மாட்டேன், அவ்வளவுதான். மாமா, அவரை ஏன் திட்டுறீங்க? அவரு ஒண்ணும் மலர் மேல பழி போடல. இங்க நடக்கிறதுல ஏதாச்சும் ஒன்னாவது சரியா இருக்கா? இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அவ மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறது, அதையும் பார்த்தாதான் நம்புறீங்களாப்பா? ரவி, வேணாண்டா இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் எப்படிப்பா பேசுறது? டேய், அவ உன் கூட பிறந்தவடா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் அப்பா அம்மாவை வச்சு வெளுத்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில இருந்து வரலையப்பா. அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க? அப்பேற்பட்ட ஆளுக கூட இவ போயிருக்கானா? உங்களுக்கு என்ன மரியாதை? டேய், என்னடா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனா? பாண்டியோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்காங்க. டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்களை மாதிரி அவங்களும் ஒரு தாய் தகப்பன் தானடா. டேய், இதெல்லாம் தப்புடா. உங்க புத்தி ஏன்டா இப்படி போகுது? ஏதாவது செய்யறதுக்கு முன்னால அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன சம்பந்தி? இது பொண்ணு விஷயம், அதனால போலீஸ் ஸ்டேஷன் போறது தப்பு இல்லன்னு நான் தான் சொன்னேன். கவலைப்படாதீங்க, நம்ம மலர் பேரு வெளியே வராது. அப்படி ஒரு மண்டபமும் இல்ல, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்க, அதுவும் யாரோ ஒருத்தரோட. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? ஆமா, நான் போய் சொல்லிட்டு தான் போனேன், பாண்டி கூட தான் போனேன், அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன். மலர், அம்மா கொஞ்சம் பேச விடுமா? ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன், ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. மா, பாத்தீங்கல்ல எப்படியோ நமக்கு பிரச்சனை எழுக்காம வரப்போறது இல்ல. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளே கூட்டிட்டு போறதுக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு வந்திருக்காப்பா. யாரும் எங்கயும் போக தேவையில்லை. என்ன சொல்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த பசங்க வீட்லயும் எப்படி வருத்தப்படுவாங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல, அந்த பையன் வீட்டுல அவளை ஏத்துக்க கூட இல்ல. வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணோம். இன்னைக்கு யாருக்கோ பண்ணி வச்ச,
நாளைக்கு நாங்க ஒத்துக்கலாம். நீயே இப்படிதான் பண்ணுவியா? அவளுக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. நீ சரியா? அதனால அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. இப்படியா போய் சொல்லிட்டு போவேன்? மா, இப்பவே என்னெல்லாமோலாம் பேசுறாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி இருந்தா போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருப்பீங்களா? அதனாலதான் போய் சொன்னேன். போய் சொன்னது தப்புதான், சாரி. அதுக்கு அவன் கூட தான் போகணுமா? அண்ணி, கல்யாண பொண்ணு பாண்டிக்கும் தான் ஃப்ரெண்டு. நாங்க எல்லாரும் ஒன்னா படிச்சோம், அதனாலதான் அவன் கூட போனேன். பாண்டியா, என் மேலயே கை வச்சுட்டானுடா பாண்டியா. அந்த ஆளை சும்மா விடக்கூடாது பாண்டியா. அவனை சும்மா விட மாட்டேன். அவனை இரு, கூட்டிட்டு வந்து ஏன் அப்படி புலம்பி இருக்கிற? இருக்கு அவனுக்கு கம்முனு கடையா? போகுதுடி, வலி தாங்க முடியல. என்னால அந்த போலீஸ்கார அடிச்ச அடியில உடம்பு ஃபுல்லா நோவுதடி. எங்கடா போற? உக்காரா, உக்காரா, உக்காரா. ஒண்ணு இல்ல கண்ணு, நீ வருத்தப்பட்டுக்காத. இல்லம்மா, எனக்கு ஒரு போன் பண்ணிடலாம்லம்மா. போன புடுங்கி வச்சுக்கினாங்கடா தங்கம். எத்த சொன்னாலும் கேக்குற நிலைமையில அங்க யாரும் இல்லடா பாண்டி. அதால பாருமா எப்படி கூட அச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் என்னாலதானம்மா? என்னாலதானே? அவனு சும்மா என்னாலதான். என்னடா பைத்தியக்காரட்டும், சும்மா இருக்க மாட்டேன். பாண்டி, இப்பதான் நீ ரொம்ப பொறுமையா இருந்துக்கணும்டா. கோபத்துல எந்த முடிவும் எடுத்துடாத, அப்புறம் எல்லாமே தப்பா போடும். அம்மா நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்களை யோ, அமைதியா இறையா. சும்மா விட்டுற கூடாதுடா பாண்டி. அவனுங்கள விட்டுற கூடாது. பாருப்பா, அத்தை விடு. நீ மலரண்டு பேசிக்கினியா? அது கூப்பிடுச்சு, நானா எடுக்கல. ஏன்டா? அது கூட என்ன பேசுறதுன்னு தெரியலம்மா. அது என் குரல வச்சு கண்டுபிடிச்சிரும். அதுவும் கரெக்ட் தான். அந்த புள்ளி ஆண்ட இன்னானு சொல்லி வச்சுக்கிறாங்களோ தெரியலையே. என் மருமவ மலரு, அவ தங்கடா. அவ நியாயத்தை கண்டிப்பா கேப்ப பாரு. பாண்டி, நீ அவளுக்கு கூப்பிடுற, போன போடு. போன் போடுறா, போன் போடுற அவளுக்கு. போன் போடுறா, போடுறா, போடுறா. டேடே சும்மாறா. அந்த ஆள் தான் சொல்லுகிறாருனா, தபர் நீ இங்கேயே இருந்திருந்தேன்னு வச்சுக்கிய, மனசுக்கு பேஜாரா தான் இருக்கும். நீ கடைக்கு போ. அம்மா சொல்றேன்டா, நீ கடைக்கு போ. சரி, அதனால பாத்துக்கண்ணா. அத்த, உக்கார் மலர். என்னடா பண்ணிட்டு இருக்க? கடை ஏன் திறக்கல? கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற. அம்மா, வீடு ஏன் போட்டது போட்டுபடியே இருக்கு? எல்லார் முகமும் ஒரு மாதிரி இருக்கே. அத்த என்னாச்சு? டே பாண்டி, என்னாச்சு? ஐயோ, யாராச்சும் ஏதாவது வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்களேன். என்னதான் நடந்துச்சு? மலரு, பாத்தியாமா, இந்த பாரு மாமாவை எப்படி எல்லாம் அடிச்சுட்டானுங்கன்னு அடிச்சாங்களே.
அடிச்சது? அந்த போலீஸ்காரங்க தாமா. போலீஸ் போலீஸ் எதுக்கு அடிக்கணும்? அதுவும் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க. டே பாண்டி, எதுக்கு அடிச்சாங்க? ஏதாவது சொல்லி தொலையண்டா. அம்மா, நான் சொல்றேன்மா. யோ, நான் சொல்றேன். யோ மாமா, நீங்க ஓடி போயிட்டீங்க, அதுக்கு நாங்க தான் காரணம். எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அத்த என்னத்த? அழாதம்மா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து நேர்மையா தான பொண்ணு கேட்டோம். உங்க நைனா இப்படி பண்ணி பாரு, நாங்க சத்தியமா நம்பல. இதுக்கு மேல இந்த கண்ணால எப்படி கண்ணு நடக்கும்? என் மவனே, உங்க அப்பாவை மீறி நீ எப்படி கட்டிக்குவ? அவரோட காசு படத்தை மீறி எங்களால ஒன்னும் பண்ணிக்க முடியாத மலரு. அன்னைக்கு பாண்டிய ஊற்றாதன்னு கேட்டாதே வாயால உன்ன வாணான்னு சொல்ல முடியல தங்கம். மலரு, என்னமா யோசிக்கிற? அப்பா பண்ண தப்ப நீ சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா, முடியும்மா, முடியும். அங்க அப்பனும் உன் வீட்டாளுங்களும் என்ன கொன்னே போட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான் மலரு. மாமா, கட்டிப்பியா என் மவனை நீ கல்யாணம் கட்டிப்பியா? சொல்லு. என்னையா பேசுற? ஏய், நீ வாய மூறி, வாய மூறி. முதல்ல சுமார் மலரு, நீ சொல்லு மலரு, நீ பாண்டிய கட்டிப்பியா? நாங்க பட்ட அவமானத்தை நீ துடைப்பியா? வேண்டாம். அப்பா, அப்பா, இந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு மூணு பிள்ளைங்க தான். அப்பா, அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பா, ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் அப்பா. உன்னை தலை முழுகாச்சு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்பா, என்ன பாருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க.
மனுஷங்களை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் உங்களை தேடி வந்தது எங்களோட தப்புதான். டேய் பாண்டி, டேய் மலரை கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம். டேய் சின்ன, பாத்து கூட்டிட்டு வா. டேய் வாங்க, போலாம் போலாம் வாங்க. மலரு அப்பா, ப்ளீஸ் பா, பா அப்பா, அப்பா என்ன பாருங்க மலரு. நான் கேளு மலரு, அவர் கோபமாகறாரு. அப்பாலிக்க பேசிக்கலாம், கிளம்பு வா, வா வா போலாம். சொன்னா கேளு, வா கண்ணு, வா வா போலாம். இன்னொரு வாட்டி இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச உலதான் விழும், அப்படியே போயிடு. வா வா, அண்ணன் தானே, வா வா, நீ வா, டேய் வாடா, டேய் வா கண்ணு, வா. மதராச பட்டினத்தில் மகிமையானது நமக்கு போ, மங்கை உன்னை வாழ்த்தி பாடி ஆரத்தியை எத்தனிப்போ. கோத்துல போவோம் கப்பலே, ஒரு கொல்ல குத்தா வரும் பீப்பலே. அக்கா எதுக்கு கலங்காதக்கா? கலங்கதக்கா, கலங்கத நம்ம கும்பலுக்கது கலங்கத, உங்க மங்கள ஓட நினைச்சுன்னு எங்க மங்கள வேலைக்கு கலங்காத. வல்லது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில போட்டு வச்சுன்னு, வல்லது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில போட்டு வச்சுன்னு. பார்த்தாலே சாக்கடையும் பூக்கடையா மாறிடும், கொப்பாவோட கோவையெல்லாம் கொஞ்ச நாளாரிடும், சண்டையெல்லாம் சாலாகிடும், ரெண்டு சம்மந்திங்கோ ஒன்னாயிடும். தாஜ்மகால் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு ஸ்பேனரு, பாண்டி அண்ணனுக்கு நீதான் ஓனரு. வலது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில பொட்டு வச்சுன்னு. பால் இருக்குது, பழம் இருக்குது, பாளையத்தம்மா படம் இருக்குது, காமாச்சம்மா விளக்க நீ ஏத்தி வைக்கணும், நீங்க நல்லா வாழுறத நம்ம ஊரு ஜனம் பார்க்கணும். ஹே மலரு, ஹே சரியாயிட்டேன்னு அம்மா அப்பா சொன்னாங்க.
அவங்க பாவம் பாண்டி, அவங்களாலதான் அழுறேன்னு நினைச்ச ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. நான் என்ன பண்ண சொல்ல? மலரு, எனக்கும் அப்படிதான் மலர் தோணுது. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இல்ல பாண்டி, என்னால தாங்கிக்கவே முடியல அப்பா. மலரு, ஏய் அழாதடி, இங்க பாரு, இங்க பாரு. நீ சொன்னே நான் கேட்டுற கூடாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருந்திருக்கணும். எப்படி எல்லாம் நடத்தணும்னு கனவு கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்படி தாலி கட்டிட்டு வந்து கருமாதி பண்ணிட்டேன்னு சொல்ல வச்சுட்டாளே. விடுங்க நீங்க, அவ போய் தொலையட்டும். நம்ம அருமை என்னன்னு அவளுக்கு தெரியற ஒரு நாள் சீக்கிரமே வரும், அப்ப உணர்வாங்க. அப்ப உணர்ந்து உணர்ந்து என்ன செய்ய? எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேண்டாம் சீதா, அவ இனிமே நமக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியல, உள்ளுக்குள்ள அப்படியே எரியுது சீதா. அப்பா அப்பான்னு சுத்தி வந்ததெல்லாம் போய் தானே? என் மேல வச்சு பாசம் எல்லாமே போய்யா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சொன்னா கேளுங்க. அவளை எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த இதுக்கா? என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கா சீதா? இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் செத்தா கூட. எனக்கு என்ன பேசுறீங்க? விடு சீதா, பெத்த பிள்ளைங்களை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க, மனமே போச்சு. உசுரா சீதா பேசு. நான் மனசாரதா சொல்றேன், நான் செத்தா கூட அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. உங்க அம்மா போடுற சுப்ரபாதம் கேக்கலையே, அத சொன்ன எடுத்து பாக்குறீங்க. அவங்க பாவண்டி என்ன கவலையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நீ போய் எல்லாத்தையும் பாத்துக்க. ஓ, எல்லாரும் சொகுசா 7:30 மணி வரைக்கும் தூங்குவீங்க, நான் மட்டும் எந்திரிச்சு வேலை செய்யணுமா? அவங்க எப்ப சரியாயி வருவாங்களோ. போடி, எல்லாம் நல்லதுக்கு தானே. என்ன நல்லது? எப்படியும் அம்மா கருத்து நீ தானே, நீயே பாத்துக்கிட்டா அப்புறம் மொத்த பொறுப்பு உன் கைக்கு வந்துரும்ல. ஆமா, அப்படியே வந்துருக்கின்ற போது. ஆனா நீங்க ரொம்ப லக்கிங்க. என்னடி சொல்ற? எல்லாமே உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நடக்குது. அப்படி என்ன நடந்துருச்சு? காசு செலவு பண்ணுனாலே மூக்கால அழிவீங்க, அதுக்கேத்த மாதிரி உங்க தங்கச்சி செலவே வைக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா.
நீங்க அதிர்ஷ்டசாலி தானே? அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன், அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அண்ணங்கிற முறையில குறைஞ்சபட்சம் 5 பவுனாச்சும் போட்டுருக்கணும், அது எனக்கு மிச்சம். கல்யாண செலவும் கூட சேர்ந்து மிச்சம். அது எப்படிங்க இந்த அவமானத்திலயும் செலவு மிச்சம்னு சந்தோஷப்படுறீங்க? ஏய், நான் எப்பவுமே பிராக்டிக்கலா இருக்கண்டி. சரியோ தப்போ அதான உண்மை. போதும் போதும் உங்க தேரி. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல உங்களால மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும். எப்படியோ போங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போதுமா? வாழ போறது நான் தானே. இது மலர எங்க பாண்டிக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறோம். ஆமாப்பா, நானும் பாண்டியும் விரும்புறோம். உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன் மக, ஏன் மலர். இத பாருங்க, இந்த மாதிரி தப்ப நிச்சயமா அவ பண்ணிருக்க மாட்டான். ஏம்பா, இந்த அசிங்கம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாப்பா? உங்களுக்கு இப்ப ஆபீஸ் கூட போக வேண்டியது இல்லப்பா. வெளியில போயிட்டு வர்றது நாங்க தானே. என் மாமனாரு எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் தெரியுமா? நம்ம மகேஸ்வரி பொண்ணு யாரோ ஒரு பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மகேஸ்வரி அவ புருஷனோ அவமானம் தாங்காம தூக்கல தொங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தனா போன போட்டு அந்த வீட்டுல தானே பொண்ணை கொடுத்தீங்கன்னு கேக்குறான். என்ன சொல்றதுன்னே தெரியல, கேவலமா இருக்கு. இனிமே எந்த சொந்தக்காரங்க முகத்திலையும் என்னால முழிக்க முடியாம பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல முடியும்? இந்தாங்க குடிங்க, 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 குடிங்க. போதும், பொறுமையா இருங்க. இங்க பாருடா, இங்க பாரு. என்னது, என்னமாச்சு? டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, இங்க கொடுங்க. அண்ணே, வீட்டு பத்திரம் என்ன? வீட்டு பத்திரமா? இதெல்லாம் இதெல்லாம் உள்ள இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இங்க பாரு, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. டேய் ரவி, எதுக்குடா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? தெரியலையே ராஜா, நான் வீடு முழுக்க தேடிட்டேன், அவரு எங்கேயுமே இல்ல. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, இங்க பாரு, இதெல்லாம் பாரு. நீங்க வரும்போது வாசல்ல பாத்தீங்கல்ல, அப்பா செருப்பு இல்ல. நானும் பார்த்தேன், அப்பா செருப்பு இல்ல, அவர் எங்கேயோ போயிட்டாரு. மா 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 மா, இருங்கம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. அப்பா மனசு தெரியலாம இருக்காரு இல்லம்மா, அதான் பக்கத்துல பார்க்கு கோயில் எங்கேயாவது போயிருப்பாருமா. ஆனா என்கிட்ட சொல்லாம போமா?
மாட்டாரு. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தரடா போவாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் எங்கயோ போயிட்டாரு. அவர் எங்கயோ போயிட்டாருடா, அவர் வீட்டுல இல்ல. அம்மா பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா அவர் ரிட்டையர் ஆயிட்டாருமா, வீட்டுல வேற இப்ப பிரச்சனை. அடுத்து என்ன பண்றதுன்னு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து பாத்துருப்பாருமா. பாக்கலாம்னு எடுத்து வச்சிருப்பாரு, வச்சிட்டு அப்படியே போயிருப்பாருமா, வந்துருவாருமா. உங்ககிட்ட சொல்லாம எல்லாம் போக மாட்டாருமா, ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிருப்பாரு. அப்படித்தானே போயிருப்பாரு. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காரான்னு நாங்க போய் பாத்துட்டு வரோம். இங்க பாரு, இந்த போட்டோ அங்கதானே இருக்கும். அதை எடுத்து அவர் இங்க வச்சிருக்காரு. அவர் இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சாரோ, எங்க போனாரோ தெரியல. இப்ப என்ன, இந்த போட்டோ இங்கதானே இருந்துச்சு, இங்கே வச்சிடறமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதே மாதிரி அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம், போதுமா? கன்ஃபியூஸ் ஆகாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரோம், ஓகேவா? தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அப்பா கூட்டிட்டு வருவீங்கல்ல. நாங்க போய் கூட்டிட்டு வரோம்மா, பயப்படாம இருங்க, பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்க, ஓகேவா?